Podum podum yemandadı podum. Podum podum yemandadı podum. பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்ற ஒரு வாக்கியம் ரொம்ப ஃபெமிலியர். ஏன்னா எது எப்போ நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. பட் இந்த வாரம் இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்க போகுது அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. உள்ள என்ட்ரியா இல்லை எக்ஸிட்டா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. சொன்ன மாதிரி இந்த வாரம் எபிசோடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுவாரஸ்யமாக இல்லைனா கூட நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு ஓப்பனாகவே தெரியும். ஆடியன்ஸ் நம்மளே இத்தனை நாள் இந்த ஷோவை பார்த்துருந்தா கூட இந்த வாரம் ரொம்ப கிளியராகவே தெரிஞ்சுது. நம்பர் கேம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ரோபோ வெர்சஸ் மனிதர்கள் அப்படின்னு பிரியும் போது கூட சில விஷயங்கள்லாம் ஆப்போசிட் ஆப்போசிட்டா அன்ஃபேரா விளையாடின மாதிரி நிறைய இடத்துல நம்ம பார்த்தோம். அண்ட் பாலா இந்த வாரம் ஃபுல்லாவே கொஞ்சம் நல்லா விளையாடிட்டு இருக்காரே அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவர் விளையாடிட்டு இருந்தாரு. பட் பெருசா இந்த ரோபோ வெர்சஸ் மனிதர்கள்ல ரோபோவா அவர் இன்வால்வ் ஆகலையோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அண்ட் இந்த சைடு வரும்போது ஆரி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ரோபோவா இருக்கட்டும் மனிதர்களா இருக்கட்டும் எந்த பாயிண்ட் யூஸ் பண்ணாலும் பிரேக் பண்றதுக்கு தயாரா இருந்தாரு. அண்ட் அனிதா பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையுமே கரெக்டா செஞ்சுட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம ரோபோ மனிதர்கள் சனமோட எக்ஸிட் வந்து நம்ம எல்லாரையாலுமே தாங்கிக்க முடியாத ஒரு எக்ஸிட்டா தான் இருந்தது. எவிக்ஷன்ன்றது ரொம்ப அன்ஃபேரா இருந்ததோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருந்தது இல்லையா. ஸோ இப்போ சனம் வீட்டுக்கும் போகல, ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்காங்க. எதுக்கு ஸ்டே பண்ணணும், அதாவது எவிக்ஷன் ஆன எல்லாருமே வந்து வெளியில வருவாங்க, இன்டர்வியூஸ் கொடுப்பாங்க, எல்லாமே நடக்கும். பட் சனம் வந்து போனை கூட ஆன் பண்ணாம இருக்காங்க அப்படிங்கிற போதே அந்த பஸ் ஒன்று ஆரம்பிச்சிருது. உள்ள அவங்க மறுபடியும் போவாங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த வாரம் சனமோட என்ட்ரியை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, என்ட்ரி பத்தி பேசியாச்சு, எக்ஸிட் பத்தி பேசலாமே அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு பேர் இந்த வாட்டி வெளியில போக போறாங்களா. யூஸ்வலாவே சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டு பேர் வெளியில போனாங்கன்னா ஒருத்தர் ரெட் கார்டா வாங்கிட்டு வெளியில போகலாம், இன்னொருத்தவங்க எலிமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் டபுள் எவிக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த வாட்டி ப்ராப்பரா லீஸ்டா இருக்கிற ரெண்டு பேர் தான் வெளியில போக போறாங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இப்ப வரைக்கும் லீஸ்டா யார் இருக்காங்க அப்படின்னா சோம் அண்ட் நிஷா தான். அன்பு கேங் அப்படின்னும் போதே ரொம்ப ரெண்டு பேர் வந்து ரொம்ப பாசமானவங்க. அண்ட் சோமை பொறுத்த வரைக்கும் டைட்டில் வின் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான் எல்லாருமே சொல்றாங்க. அண்ட் நிஷா பொறுத்த வரைக்கும் என் தம்பி வின் பண்ணா போதும் அப்படின்னு நிறைய இடத்துல கமல்ஹாசன் சார் முன்னாடி கூட இதை சொல்லியிருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் ஓட்ஸ் வச்சு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த வாரம் ரெண்டு பேர் வெளியில போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் அது சோம் அண்ட் நிஷாவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. முன்னாடி அனிதா தான் எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த வாரம் அனிதா கொடுக்குற கண்டென்ட் பார்த்தா இந்த வாரம் அவங்க கண்டிப்பா வெளியில போக மாட்டாங்க அப்படின்னு தோணுது. அண்ட் அவங்க சொல்ற சில பாயிண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப உண்மையா இருக்கு. ஏன்னா நேத்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் சனம் அனுப்புறீங்க, அதுக்கப்புறம் நானு இண்டிவிஜுவலா விளையாடுறவங்களா அனுப்பிட்டே இருங்க வெளியில அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ஹார்டா இருந்தது, ஸ்ட்ராங்கா இருந்தது அந்த வார்த்தை அப்படின்னு சொல்லணும். ஏன்னா யோசிச்சு பார்க்கும்போது அதுதான் நடந்துட்டு இருக்கும் கூட. ஸோ இந்த கேம்ல எதை வேணா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஆனா நடக்கிறது அவங்க கையில தான் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபைனலா இது உங்களுக்கான க்வெஸ்சன், டபுள் எவிக்ஷன் அப்படின்னு சொன்னா யாரு ரெண்டு பேர் வெளியில போவாங்க நீங்க நினைக்கிறீங்க, எதனால? கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு, ஷேர் பண்ணுங்க. போதும் போதும் ஏமாந்தது போதும். அடுத்த 5 ஆண்டுகளில் டாக்ஸ் ஃப்ரீ தமிழ்நாடு உதயமாகிறது. உங்கள் கட்சி மை இந்தியா பார்ட்டி, இது நம்ம கட்சி, மக்களின் ஒரே நம்பிக்கை.